இந்திய பொருளாதாரத்தை ரெண்டு லைன்ல சொல்லக்கூடிய ஒரே நபர் மோடி தான். பிரதமர் 100 ரூபா குறைச்சிருக்காரு, அது போதாது. நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 100 ரூபா கூட்ட மாட்டேன்னு சொல்லணும். அவர் 15 லட்சம் போடுறேன்னு சொன்னாங்க, போட்டாங்கல்ல. 2 கோடி வேலைகளை தருகிறோம்னு சொன்னார்கள், செய்தார்கள். இந்த சட்டத்தை முன்மொழிந்த போதே நாடாளுமன்றத்தில் திரு அருண்ஜேட்லி அவர்களை பார்த்து நாங்கள் எல்லாம் சொன்னோம், இந்த சட்டத்தை கொண்டாடாதீங்க, இந்த சட்டம் பிழையான சட்டம். 5,90,000 கோடி 14 நாளில் அறிவிச்சிருக்கிறார், இன்னும் அறிவிக்க போறாரு. அறிவிச்சு முடிச்ச பிறகுதான் தேர்தல் அறிவிப்பாங்க. இதை சொல்றதுக்கு 4 மாசமா? ஒரே நாளில் செய்ய முடியும். அதான் இந்த தேர்தலுக்கு முன்னாடி இந்த செய்திகள் வந்துவிடப்படாது என்பதில் அரசு கவனமாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி நிதியமைச்சரும் சொல்றாங்க, எல்லா நிதியமைச்சர்களும் மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுகின்றன சொல்கிறார். ராகுல் காந்தி அவர்கள் 5 வாக்குறுதிகளை தந்திருக்கிறார்கள், 5 கேரண்டி. இந்த 5 வாக்குறுதிகளும் தேர்தல் அறிக்கையிலே இடம் பெறுகிறது. ஆனால் இளைஞர் நாளை ஒட்டி முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிறோம். இந்த 5 கேரண்டிகளை பற்றி இப்பொழுது நான் இங்கே பேசப்போகிறேன். முதல் கேரண்டி, இன்று வேலையில்லாமை கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. அரசு வெளியிடுகிற புள்ளி விவரங்களை எல்லாம் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மொத்த வேலையில்லாமை 8%. பட்டதாரிகள் மத்தியிலே, பட்டம் பெற்றவர்கள் மத்தியிலே வேலையில்லாமை 42%. அது பல உதாரணங்களை சொல்ல முடியும், அதையெல்லாம் இப்பொழுது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வேலையில்லாமையை போக்குவதற்கு முதல் வழி மத்திய அரசிலே இருக்கக்கூடிய காலி இடங்களை நிரப்புவது. மத்திய அரசு, மத்திய அரசினுடைய நிறுவனங்கள், மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள், மத்திய பல்கலைக்கழகங்கள், மத்திய அரசினுடைய பொதுத்துறை, மத்திய அரசினுடைய மருத்துவமனைகள், இவையெல்லாம் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா 30 லட்சம் காலி இடங்கள் இருக்கின்றன. 30 லட்சம். இந்த 30 லட்சம் இடங்களையும் பூர்த்தி செய்யலாம், பூர்த்தி செய்ய வேண்டும். இவை அனுமதிக்கப்பட்ட பதவிகள். ஆக எங்களுடைய முதல் கேரண்டி, காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலே அரசு அமைந்தால் முதல் கேரண்டி 30 லட்சம் காலி இடங்களையும் பூர்த்தி செய்வோம். அடுத்த கேரண்டி, 2வது கேரண்டி, அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளில் கேள்வித்தாள் கசிவது என்பது வழக்கமாகிவிட்டது. உத்தரப்பிரதேச மாநிலத்திலே மட்டும் கடந்த 10-15 நாட்களிலே 2 கேள்வித்தாள்கள் கசிந்திருக்கின்றன. முதலில் போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்வு, அதில் ஏறத்தாழ 48 லட்சம் விண்ணப்பதாரர்கள் அந்த தேர்வை எழுதினார்கள். 2 நாட்கள் கழித்து கேள்வித்தாள் கசிந்து விட்டது என்று அதை ரத்து செய்தார்கள். எத்தனை செலவு, எவ்வளவு அலைச்சல், எவ்வளவு துன்பம், எவ்வளவு மனச்சோர்வு, அந்த குடும்பங்கள்லாம் எந்த அளவுக்கு சீரழிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தது ரெவ்யூ ஆஃபீஸர்னு ஒரு பதவி, அந்த ரெவ்யூ ஆஃபீஸர் பதவிக்கு 10 லட்சம் பேர் விண்ணப்பதார்கள், அதையும் ரத்து செய்தாங்க. இதையெல்லாம் தடுக்க முடியும், தடுக்க வேண்டும். ஆக காங்கிரஸ் தலைமையிலே ஆட்சி அமைந்தால் புதிய சட்டத்தை நிறைவேற்றி, இந்த பாரதிய ஜனதா கட்சி ஒரு சட்டத்தை நிறைவேற்றி 12வது தேதி அமலுக்கு கொண்டாந்தாங்க. அது வலிமையில்லாத, உப்புச்சப்பில்லாத சட்டம். நாங்கள் புதிய சட்டம் கொண்டு வருவோம். கேள்வித்தாள் கசிந்தால் அந்த குற்றவாளிகளை அடையாளம் கண்டு விரைவு நீதிமன்றங்களில், ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில் அவர்களுக்கு தண்டனையை பெற்றுத்தருவோம். அது மட்டுமல்ல, இந்த பாதிக்கப்பட்ட தேர்வு எழுதியவர்களுக்கு இழப்பீடும் தருவோம். இது ரெண்டு தான் ராகுல் காந்தி அவர்கள் பல்லில்லாத உப்புச்சப்பில்லாத சட்டத்துக்கும் எங்களுடைய யோசனைக்கும் எங்களுடைய கேரண்டிக்கும் வித்தியாசம் என்னவென்றால், ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில் அவர்களை தண்டிப்போம், பாதிக்கப்பட்ட தேர்வு எழுதியவர்களுக்கு இழப்பீடு தருவோம். 3வது கேரண்டி, ரைட் டு அப்ரென்டிஷிப் ஆக்ட். இன்னைக்கு ஒரு அப்ரென்டிஷிப் ஆக்ட் இருக்குது, பயிற்சியாளர்கள் சட்டம் இருக்குது, ஆனால் அதில் நிபந்தனைகள் எல்லாம் கிடையாது. இந்தியாவில் 45,000 நிறுவனங்கள் தான் அந்த சட்டத்தின் கீழே பயிற்சியாளர்களை எடுக்கிறாங்கன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் கொண்டு வர சட்டம் தனியார் நிறுவனம், பொதுத்துறை நிறுவனம் இரண்டுமே
கட்டாயமாக பயிற்சியாளர்களை பணிக்கு வைக்கணும். 1 வருஷம் பயிற்சி, 1 லட்சம் ரூபாய் ஸ்டைப்பெண்ட் தருவோம். அதாவது மாதம் 8,000 ரூபா 9,000 ரூபா அளவில் டிப்ளமா படித்தவர்களுக்கும் பட்டதாரியானவர்களுக்கும் இந்த திட்டம் அமலாகும். எல்லா நிறுவனங்களும் இந்த பயிற்சியாளர்களை நியமிக்க வேண்டும். எங்களுடைய கணக்குப்படி 10 லட்சம் நிறுவனங்களில் பயிற்சியாளர்களை நியமிக்க முடியும். 10 லட்சம் நிறுவனங்களில் பயிற்சியாளர்களை நியமித்தால் ஏராளமான இளைஞர்களுக்கு படிப்பு முடிந்தவுடன் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், பயிற்சி கிடைக்கும், ஸ்டைப்பண்ட் கிடைக்கும். ஓராண்டு பயிற்சிக்கு பிறகு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. ஆகவே ரைட் டு அப்ரென்டிஸ்ஷிப் ஆக்ட் இன்னைக்கு உரிமையாக இல்லை, சட்ட உரிமையாக்கவும். இது 3வது கேரண்டி. 4வது கேரண்டி ஆங்கிலத்தில் கிக் ஒர்க்கர்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஜொமாட்டோ, ஸ்விக்கி, ஊபர் இவர்களெல்லாம் கிக் ஒர்க்கர். இவர்களுக்கு எந்த சட்டமும் கிடையாது, எந்த சட்ட பாதுகாப்பும் கிடையாது, எந்த சமுதாய பாதுகாப்பு சோஷியல் செக்யூரிட்டியும் கிடையாது. ஆகவே இவர்களுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்து இவர்களுடைய வேலைகளை ஒழுங்குபடுத்தி இவர்களுக்கு ஒரு சமூக பாதுகாப்பு தரக்கூடிய சட்டத்தை கொண்டு வருவோம். இது 4வது கேரண்டி. 5வது கேரண்டி ஸ்டார்ட் அப். பல இளைஞர்கள் தொழில் தொடங்க பல எண்ணங்கள் பல சிந்தனைகள் இருக்குது, ஆனால் தொழில் தொடங்க முடியாமல் தவிக்கிறாங்க. காரணம் முதலீடு கிடையாது, முதல் கிடையாது. உலகத்தில் பெரிய நிறுவனங்கள் எல்லாம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 3 பெரிய நிறுவனங்கள் எல்லாம் ஒரு கார் ஷெட்டில் தான் தொடங்கப்பட்டது. முதல் நிறுவனம் மைக்ரோசாஃப்ட், 2வது ஆப்பிள், 3வது கூகுள். 3மே சிறிய அளவில் கார் ஷெட்டில் கல்லூரி வளாகத்தில் தான் தொடங்கப்பட்டது. அந்த மாதிரி நிறைய இளைஞர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. அவர்களை ஊக்குவிக்கணும்னா அவர்களுக்கு முதலீடு உதவி செய்ய வேண்டும், கேபிட்டல் சப்போர்ட் செய்யணும். அதற்கு 10,000 கோடி ரூபாய் இந்த புதிய தொழில்கள் தொடங்குவதற்காக அரசினுடைய நிதியில் இருக்கு. அதில் பாதி தொகை 5,000 கோடி ரூபாயை எடுத்து ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 10 கோடி ரூபாய் என்று ஒதுக்கினார். 543 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. ஆக ஏறத்தாழ 5,500 கோடி ரூபாய் தேவைப்படும். அது இருக்கு. அதை ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 10 கோடி என்று பிரித்து தந்து அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இளைஞர்கள் தொழில் தொடங்க முன் வந்தால் அவர்களுக்கு இந்த 10 கோடியிலிருந்து முதலீடுக்காக உதவி செய்யப்படும். அப்படி செய்யும் பொழுது ரிசர்வ் தொகுதியில் தலித் மாணவர்கள் இருப்பார்கள், இளைஞர்கள் இருப்பாங்க. பின்தங்கிய தொகுதிகளில் பின்தங்கிய இளைஞர்கள் இருப்பாங்க. பல தொகுதிகளில் சிறுபான்மை சமுதாயத்து இளைஞர்கள் இருப்பாங்க. பல தொகுதிகளில் மலைவாழ் மக்கள் இருப்பாங்க. அவங்களுக்கும் முதலீடு கிடைக்கும். இன்னைக்கு வங்கிகள் மூலமாக யாருக்கு முதலீடு உதவி கிடைக்கிறது? மேட்டுக்குடி மக்களுக்கு தான் கிடைக்கிறது. ஏற்கனவே கிடைத்த வர்க்கத்துக்கு தான் கிடைக்கிறதே ஒழிய தலித் மாணவர்கள், சிறுபான்மை மாணவர்கள், மலைவாழ் மக்களுக்கெல்லாம் கிடைக்கிறது கிடையாது. ஆகவே தான் ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 10 கோடி என்று ஒதுக்கினால் 5,500 கோடி ரூபாயில் இதை செய்ய முடியும். இது 5வது கேரண்டி. ஆக இந்த 5 கேரண்டிகளையும் காங்கிரஸ் கட்சி முன்வைக்கிறது. இந்த நாட்டு இளைஞர்களை பார்த்து நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம், உங்களுக்கு வேலை இல்லாமை தான் மிகப்பெரிய பிரச்சனை. வேலை இல்லை என்பது தான் எல்லா இடத்துலையும் கேட்குற குரல். யாராவது 2 பேரில் வந்தாங்கன்னா ஒருத்தர் என் பிள்ளைக்கு வேலை வாங்கித்தாங்க, என் பொண்ணுக்கு வேலை வாங்கித்தாங்க. ஆக இந்த வேலை இல்லாமையை ஒழிப்பதற்கு, பயிற்சி தருவதற்கு, முதலீடு உதவி செய்வதற்கு இந்த 5 கேரண்டிகளும் அடங்கும். இந்த 5 கேரண்டிகளை ஏற்று இதை செய்யக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சி. அதில் ஒன்றும் சந்தேகமே யாருக்கும் வேண்டாம். பல புரட்சிகரமான திட்டங்களை தொடங்கி நிகழ்த்தி காட்டியது காங்கிரஸ் கட்சி. இந்த 5 கேரண்டிகளை செய்ய முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக செய்ய முடியும். இதை செய்வோம் என்று இளைஞர்களை பார்த்து நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதெல்லாம் டீட்டெயில், அதெல்லாம் யோசிக்கணும். ஆனால் குற்றவாளிகள் அடையாளம் கண்டப்பட்டு தண்டிக்கப்பட்டால் அவர்களிடமிருந்தே பெரிய தொகையை பெறலாம். ஏன்னா 48 லட்சம் குடும்பத்தினுடைய எதிர்காலத்தோடு விளையாடி இருக்காங்க. அவங்க சாதாரண ஆட்களாக இருக்க முடியாது. மிகப்பெரிய பின்னணி அவர்களுக்கு இருக்கும். மிகப்பெரிய பின்னணி இல்லாமல் இந்த மாதிரி 12 பிப்ரவரி ஒரு சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிறது. அதை அடுத்து 2 நிகழ்வுகள் உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமே நடந்திருக்கேன். இழப்பீடு வழங்கப்படும்னு சொல்லியிருக்கோம். இழப்பீடு எப்படி வழங்குவது, எவ்வளவு வழங்குவது, அதெல்லாம் யோசிக்க வேண்டியது. ஆனால் இந்த கேரண்டியே மிக முக்கியம்.
இழப்பீடு வழங்க வேண்டும். ஏன்னா எத்தனை குடும்பங்கள் இந்த ரயில் டிக்கெட்டு, பஸ் டிக்கெட்டு, தங்குற இடம், பயிற்சி, அதுக்கெல்லாம் எவ்வளவு ரூபா செலவழிச்சிருப்பாங்க. அந்த தொகையாவது இழப்பீடு செய்யணும்ல. வேலை இல்லாமல் சுமை இல்லையா? வேலையில் போட்டா சுமைங்கிறீங்க, வேலை இல்லாமையே மிகப்பெரிய சுமை தானே. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த 30 லட்சமும் சாங்ஷன்ட் போஸ்ட், ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட இடங்கள் தான். இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் 2 ஆசிரியர்களை நியமிக்கணும்னா 1 ஆசிரியர் இருந்தால், 1 ஆசிரியர் பள்ளிகளே இந்தியாவில் 500,000 இருக்குது. 1 ஆசிரியர் பள்ளியில் 5 வகுப்புகள் இருந்தால் 1 ஆசிரியர் எப்படி 5 வகுப்புகளுக்கு பாடம் எடுப்பார்? அதுவே வேலை இல்லாமையே மிகப்பெரிய சுமை. அந்த காலி இடங்களை பூர்த்தி செய்யாமல் இருப்பதே கல்வித்துறையில் மிகப்பெரிய சுமை. வேலையில் பூர்த்தி செய்தால் சுமைங்கிறது நிதி சுமை, ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்கு சாங்ஷன் போஸ்ட்டு, ஏற்கனவே இது தேவைன்னு தானே நீங்கள் சாங்ஷன் பண்ணியிருக்கீங்க. அந்த சுமையெல்லாம் இந்த நாடு ஏற்றுக்கணும். ஏன்னா வேலை இல்லாமை என்பது அதை விட மிகப்பெரிய சுமை. வங்கியுடைய கட்டமைப்பை மாற்ற வேண்டாம். வங்கிக்கான விதிகள், கடன் யாருக்கு தர வேண்டும், எப்படி தர வேண்டும் என்ற விதிகளை மாற்றினாலே போதும். உதாரணத்துக்கு 2004லேருந்து 2014 வரைக்கும் ஏராளமான பேருக்கு கல்வி கடன் கிடைச்சது, ஏராளமான பேருக்கு. எங்கள் ஊரில் ஒரு நரிக்குறவர் மகனுக்கு கல்வி கடன் கிடச்சி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டதாரி ஆகியிருக்கார். ஆக அதே வங்கி தான் இப்போ இருக்குது. இன்றைக்கி ஏன் கல்வி கடன் கிடைக்க மாட்டேங்குது? பிணையம் இல்லாமல், கொலாற்றல் இல்லாமல் ஏன் கல்வி கடன் கிடைக்க மாட்டேங்குது? கொலாற்றல் கொடுக்குறவங்களுக்கு கல்வி கடன் கிடைச்சிருது, அவங்க ஏற்கனவே கடன் பெற்றவர்கள் தான். நரிக்குறவர் மகனுக்கு இன்றைக்கி கல்வி கடன் கிடைக்குமா? ஆக கட்டமைப்பை மாற்ற வேண்டாம், விதிகளை செம்மையாக திருத்தி எழுதி அந்த விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னாலே வங்கிகளுடைய நடவடிக்கை மாறிவிடும். சிலிண்டர் விலை குறைப்பை நான் வரவேற்கிறேன். பிரதமர் 100 ரூபா குறைச்சிருக்கார், அது போதாது. நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 100 ரூபா கூட்ட மாட்டேன்னு சொல்லணும். அவர் 100 ரூபா குறைச்சவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த குறைத்த 100 ரூபாயை கூட்ட மாட்டேன்னு சொல்லட்டுமே. 2014 முன்னாடி குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரதமர் வேட்பாளராக அவர் முன்னிறுத்தப்பட்ட போது என்ன சொன்னார்? பெட்ரோல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் 50 ரூபா, டீசல் 40 ரூபா செஞ்சாங்களா? ஒவ்வொரு இந்திய குடிமகனும் வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் போடுறேன்னு சொன்னாங்க, போட்டாங்களா? 2 கோடி ரூபா வேலை தர்றேன்னு சொன்னாங்க, ஆண்டுக்கு 2 கோடி வேலைகளை தருகிறோம்னு சொன்னார்கள், செய்தார்களா? ஆக தேர்தலுக்கு முன்னாடி 100 ரூபா குறைக்கிறதுங்கிறது, தேர்தலுக்கு பிறகு 100 ரூபா கூட்ட மாட்டேன்னு சொல்லணும். ஆமாம், தேர்தல் வாக்குறுதி இல்லை, போன தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லியிருந்தோம் GST 2.0. இந்த GST சட்டம் பிழையான சட்டம், தவறான சட்டம். இந்த சட்டத்தை முன்மொழிந்த போதே நாடாளுமன்றத்தில் திரு அருண்ஜேட்லி அவர்களை பார்த்து நாங்கள் எல்லாம் சொன்னோம், இந்த சட்டத்தை கொண்டாடாதீங்க, ஜூலை மாதம் 1ஸ்தேதி கொண்டாடணும்னு ஒன்று விதி கிடையாது, 3 மாதம் தள்ளி போடுங்க, புதிய வரைவு சட்டத்தை தயாரிங்க, நாங்கள் பார்க்குறோம், அப்புறம் நிறைவேற்றோம். இல்லை இல்லை, நான் ஜூலை 1ஸ்தேதியே கொண்டாடணும். அதனால தான் நள்ளிரவில் நாடாளுமன்றத்தை கூட்டி மேடமெல்லாம் அடித்து இந்த சட்டத்தை கொண்டாந்தாங்க. இந்த சட்டம் பிழையான சட்டம். நீங்கள் வர்த்தகர்கள், சிறிய வர்த்தகர்லேருந்து பெரிய கம்பெனிகள் எல்லாரையும் கூப்பிட்டு கேளுங்க, 1 கோரிக்கையில் ஒரே குரலில் பதில் சொல்லுவாங்க, இந்த GST சட்டத்தை திருத்துங்க. பெரிய முதலாளிகளாகட்டும், சிறு தொழிலாகட்டும், வியாபாரிகளாகட்டும், 1 டிமாண்டில் எல்லாரும் ஒத்து போகிறாங்க, இந்த GST சட்டத்தை மாற்றுங்க. எல்லா மாநிலங்களும் இந்த GST சட்டத்தை எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க. ஆக GST 2.0 நாங்கள் தெளிவாக இருக்கோம், அது ஒன்றும் சந்தேகமே வேண்டாம்.
அந்த ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள தங்கம் பெட்ரோல் டீசல் கொண்டு வரணும் பொதுமக்கள் எதிர்பார்ப்பார்கள். பெட்ரோல் டீசல் கொண்டு வருவதற்கு அரசியல் சாசனத்தில் திருத்தம் செய்யணும். நாங்கள் சொல்கிறோம் இந்த ஜிஎஸ்டி சட்டத்தை முதல்ல திருத்தி அமைக்கணும். பெட்ரோல் டீசலை கொண்டு வருவதா இல்லையா என்பதை மாநிலங்களோடு கலந்து தான் முடிவெடுக்கணும். ஏன்னா மாநிலங்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய வருவாயே மதுபானத்தை தவிர பெட்ரோல் டீசல் தான். மாநிலங்களை கலந்து முடிவெடுக்கணும். மக்கள் மத்தியில் உற்சாகம் இருக்கா இல்லான்னு எனக்கு தெரியாது. ஆனால் பத்திரிகைகளெல்லாம் 8 காலம் 6 காலம் 3 பக்கம் போடும்போது உங்களுக்கு மத்தியில் உற்சாகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் தயவுசெய்து அவரை ஒரு கேள்வி கேட்கணும், ஏன் எய்ம்ஸ் மதுரை எய்ம்ஸை பற்றி பேச மாட்டேங்கிறாரு, ஏன் வேலை இல்லாமையை பற்றி பேச மாட்டேங்கிறாரு, ஏன் விலைவாசி உயர்வை பற்றி பேச மாட்டேங்கிறாருன்னு கேளுங்க. யாராவது கொஞ்சம் முந்தி அடிச்சுட்டு போய் கேளுங்களேன், என்ன பண்ணுவாங்க, பிடிச்சி போடுவாங்க காவல் நிலையத்தில், சாயங்காலம் விட்டுருவாங்க. தயவுசெய்து யாராவது ஒருத்தர் முந்தி போய் கேளுங்களேன். அமெரிக்க ஜனாதிபதியே கேட்கலாம் தான், இந்திய பிரதமரை கேட்கப்படாதா? நீங்கள் உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன், தயவுசெய்து யாராவது கேளுங்க. நீங்கள் கேளுங்க, உரத்த குரலில் கேளுங்க. என்ன பண்ணுவாங்க, ரொம்ப மோசமாக பண்ண மாட்டாங்க. சாயங்காலம் வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருப்பாங்க. நாங்கள் வந்து உங்களை கொண்டாந்துடுறோம். தேர்தலுக்காக கொண்டாந்தாங்களா, இவங்க தொடங்கினதுக்காக தேர்தல் வருதான்னா எனக்கு தெரியாது. ஒருவேளை இவங்க தொடங்கின பிறகு தேர்தல் வரலாம்னு தேர்தல் கமிஷன் சொல்லலாம். அதாவது கடந்த பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும், அப்படின்னா ஒரு 14-15 நாளில் 5,90,661 கோடி ரூபாய்களுக்கு பிரதமர் அறிவிச்சிருக்கிறார். 14 நாளில் 5,90,000 கோடி 5,90,000 இல்லை, 5,90,000 கோடி. இதில் தமிழ்நாட்டுக்கு 17,300 கோடி அறிவிச்சிருக்கிறார். இதுக்கெல்லாம் பட்ஜெட்டில் ஒரு வரி கூட நான் பார்க்கலையே. 5,90,000 கோடி ரூபா ஒரு வரி கூட கிடையாது பட்ஜெட்டில். கேளுங்க, வரி இருக்கா? பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர் லைன் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு வரி இருக்கும். ஒரு ஒரு திட்டத்துக்கும் ஒரு வரி இருக்கும். ஒரு வரி கூட நான் பார்க்கல. நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. ஒன்று. ரெண்டாவது, பணம் ஒதுக்கியிருக்காங்களா? முடிய போகிற பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்களா, இல்லை வரப்போகிற ஆண்டு பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. ஆனால் இவர் 5,90,000 கோடி 14 நாளில் அறிவிச்சிருக்கிறார். இன்னும் அறிவிக்க போகிறார். அறிவித்து முடித்த பிறகு தான் தேர்தல் அறிவிப்பாங்க. அதனால் இந்த அறிவிப்பெல்லாம் இந்த மல்லிகைப்பூ காகிதப்பூ மாதிரி தான். இது ஒரு பூ, அவ்வளோதான். எடுத்த மாதிரி தெரியலேன்னு ஏன் ரொம்ப அடக்கமாக சொல்கிறீங்க? எடுக்கலைன்னு சொல்லுங்கள். எடுக்கவில்லை, அவர்களை அனாதையாக விட்டு விட்டார்கள்னு சொல்லுங்கள். அவர்களை அனாதையாக விட்டு விட்டார்கள், அவர்களுக்கு மறுவாழ்வு தரணும். அதை காங்கிரஸ் செய்யும். ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்னு அவங்களெல்லாம் கேட்கணும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த அக்னிபத் திட்டம் ஒழிக்கப்படும். மீண்டும் இராணுவத்தில், கடல் படையில், விமானப்படையில் பழைய வழக்கப்படி தான் ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். இந்த அக்னிபத் திட்டம் தவறு. அதான் ஆணவங்களுக்கு எப்படி மறுவாழ்வு தருவது என்பதை யோசிக்கணும். ஆனால் மறுவாழ்வு கண்டிப்பாக தரணும். முந்தைய அரசு செய்த தவறுக்கு அடுத்த அரசு தான் பரிகாரம் காணணும். என்ன பண்ண முடியும்? இந்த அவகாசம் கேட்டு திங்கக்கிழமை அன்னைக்கு கேஸ் விசாரணைக்கு வருது. அதனால நான் கவனமாக பதில் சொல்லணும். பாரத ஸ்டேட் வங்கி இந்தியாவில் பெரிய வங்கின்னு பீற்றுக்கொள்கிறது. ஆனால் பாரத ஸ்டேட் வங்கி இன்னைக்கு அரசுக்கு உடந்தையாக ஒரு காரியத்தை செய்வதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த தேர்தல் பத்திரங்கள் என்பது பெரிய
விடுகதை அல்ல. 21,127 பத்திரங்கள் தான் விற்கப்பட்டிருக்கின்றன. 21,127 நினைக்கிறேன். ஒவ்வொரு பத்திரத்துக்கும் ஒரு எண் இருக்கிறது. ஆதார் எண் மாதிரி ஒவ்வொரு பத்திரத்துக்கும் ஒரு தனி நம்பர் எண் இருக்கிறது. ஒவ்வொரு பத்திரத்தையும் யார் வாங்கினாங்கிறது பாரத ஸ்டேட் வங்கிக்கு தெரியும். யார் அந்த பத்திரத்தை ரொக்கமாக மாற்றினாங்கிறதும் தெரியும். இது ஒன்றும் ஸ்டேட் வங்கியுடைய 100 கிளைகள் எல்லாம் கிடையாது. ஒரு வங்கி 10 கிளைகள் தான். 10 கிளைகள் தான் விற்றுருக்காங்க, மாற்றிருக்காங்க. ஆக 10 இடங்களில் தான் இந்த தகவல் இருக்கிறது. சுலபமான வழி, ஒன்றும் பெரிய விடுகதை இல்லை. முதல் காலத்தில் பத்திரங்களுடைய நம்பரை எழுதணும். இங்கே போர்டு இருந்துச்சுன்னா நான் எழுதி காட்டுவேன். போர்டு இல்லை, போர்டுன்னு சாக் பீஸ் இருந்துச்சுன்னா எழுதி காட்டுவேன். போர்டில் முதல் காலத்தில் வரிசையாக 1, 2, 3 அப்படின்னு நம்பரை எழுதுங்க. ரெண்டாவது காலத்தில் யார் வாங்கினாங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா வாங்கும்போது KYC, நோ யுவர் கஸ்டமர், கொடுத்து தான் வாங்கணும். ஒரு கம்பெனி வாங்கியிருக்கோம் அல்லது தனியார் வாங்கியிருப்பார், அந்த ரெண்டாவது காலத்தில் எழுதுங்க. மூணாவது காலத்தில் அந்த பத்திரம் யாருக்கு போணுச்சு, எப்போ போனாலும் வேண்டாம். அந்த பத்திரத்தை யார் மாற்றினாங்க, ரொக்கமாக மாற்றினாங்க. வாங்கிறதுக்கும் அவகாசம் 15 நாட்கள் தான், மாற்றுறதுக்கும் அவகாசம் 15 நாட்கள் தான். 365 நாள் இந்த காரியம் நடக்கலை. 15 நாட்களில் தான் வாங்கணும், 15 நாட்களில் தான் மாற்றணும். ஆக மூணாவது காலத்தில் யார் ரொக்கமாக மாற்றினாங்கன்னு பாருங்கள். முடிஞ்சு போச்சு இல்லை? யார் வாங்கினாங்க, யார் மாற்றினாங்க தெரியுதில்லை. எந்த அரசியல் கட்சி மாற்றினதுன்னு தெரியுதில்லை. இதை சொல்கிறதுக்கு 4 மாதமா? அதான் இந்த தேர்தலுக்கு முன்னாடி இந்த செய்திகள் வந்துவிடப்படாது என்பதில் அரசு கவனமாக இருக்கிறது. ஏன் பாரத ஸ்டேட் வங்கி உடந்தையாக இருக்கிறது? எதற்காக தேர்தல் கமிஷன் அவர்களுக்கு வக்காலத்து வாங்குறாங்க? ஒரே நாளில் செய்ய முடியும், ஒரே நாளில் செய்ய வேண்டும். சுப்ரீம் கோர்ட் இதற்கு நல்ல தீர்ப்பை தரும் என்று நான் நம்புகிறேன். இது என்ன சின்ன பிள்ளை கூட இந்த கேள்விக்கு பதில் தெரியுமே? வெளிப்படையா? நான் சின்ன பிள்ளையா? உங்களுக்கு தெரியாதா? நிச்சயமாக தெரியும், நிச்சயமாக உடந்தையாக செயல்படுது. தவறுமா? ஒவ்வொரு முறையும் பெட்ரோல் விலை ஏறும்போது, டீசல் விலை ஏறும்போது நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். எந்த தேதிகளில் நடத்தியிருக்கிறோம்னு நான் ரெக்கார்டை பார்த்து சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 முறையாவது இந்த 4-5 நாட்களில் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். நானே காரைக்குடி நகரத்தில் பெட்ரோல் பங்க் வாசலில் நின்று போராட்டம் நடத்தியிருக்கேன். இந்த பாருங்க, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இதை பற்றி குறிப்பிடலை, அதனால் அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. கேட்கில் ஃபார்முலாலாம் பழைய கதை. அதுக்கப்புறம் கேட்கில் முகர்ஜி ஃபார்முலான்னு வந்துருச்சு, அதுவும் பழைய கதை. ஏன் கேட்கலை பிடிச்சிருக்கீங்க? நீங்கள் தான் மோடி ராஜ் நடக்குதே, நீங்கள் உங்கள் மோடி ஃபார்முலாவை கொண்டு வாங்க. மாநில அரசுகளை வஞ்சிக்கப்படாது. இந்த தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டில் நிதியமைச்சர் தென்னரசு அவர்கள் உரையை நான் படித்து பார்த்தேன், நேற்று தான் மறுபடியும் படித்து பார்த்தேன். எந்த அளவுக்கு தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது, GST காம்பன்சேஷன் நிறுத்தினதில் எந்த அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, கடன் வாங்குவது எந்த அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் புள்ளிவிவரம் தந்திருக்கிறாரு. இதே தான் பாலகோபால் கேரள நிதியமைச்சர் எனக்கு சொன்னார், இதே தான் கர்நாடக நிதியமைச்சர் முதலமைச்சர் சொன்னார், இதைத்தான் தெலுங்கானா முதலமைச்சர் சொல்கிறாரு, மேற்கு வங்க முதலமைச்சர் சொல்கிறாரு, பஞ்சாப் முதலமைச்சர் சொல்கிறாரு. இவங்கள்லாம் பாரதிய ஜனதா கட்சி அல்லாத முதலமைச்சர்கள் நிதியமைச்சர்னு நினைக்காதீங்க. பாரதிய ஜனதா கட்சி நிதியமைச்சர்னு சொல்கிறாங்க, ஆனால் வெளியில் சொல்ல முடியாது. தனியாக சொல்கிறாங்க, வெளியில் சொல்ல முடியாது. எல்லா நிதியமைச்சர்களும் மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுகின்றனன்னு சொல்கிறாங்க. GST 2.0 மாநிலங்களுக்கு இழப்பு ஏற்படாது. இழப்பு ஏற்பட்டால் அதுக்கு இழப்பீடு தரணும். இதுதான் எங்கள் கொள்கை. ஜிஎஸ்டி பற்றி சட்டம் வர்றதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடத்தும் போது, மாநில நிதியமைச்சர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திய போது இந்த உறுதியைத்தான் நான் தந்தேன்.
ஜிஎஸ்டியில் இழப்பு வராது. நாங்கள் சொல்ற ஜிஎஸ்டியில் இழப்பு வராது. இப்போ இழப்பு வந்தால் இழப்பீடு தருகிறோம்னு சொன்னேன். இவங்க இழப்பு வர்ற மாதிரி சட்டம் போட்டாங்க, இழப்பீடு வந்தது, 5 ஆண்டுகளில் நிறுத்திட்டாங்க. ஆக ஒரு தவறு இல்ல, 3 தவறுகள். இவிஎம் மிஷின்ல நம்பிக்கை இழந்த மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் தேர்தல் அறிக்கையில் இதற்கு ஒரு வழி சொல்லியிருக்கிறோம். ஆனால் தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் காரிய கமிட்டி ஏற்றுக்கொண்ட பிறகு தான் அதை பற்றி நான் பேச முடியும். நான் அதை பற்றி வெளிப்படையாக பேச முடியாது. ஆனால் மக்கள் மத்தியில் இவிஎம் முறையில் ஒரு அவநம்பிக்கை இருக்கிறது. அந்த அவநம்பிக்கையை தேர்தல் கமிஷன் போக்க வேண்டும். அதை போக்குவதற்கு நாங்கள் ஒரு வழி வச்சிருக்கிறோம். அந்த வழியை தேர்தல் அறிக்கையில் சொல்கிறோம். அதை பற்றி பேசணும்னா ஒரு ரெண்டு லைனில் இந்திய பொருளாதாரத்தை 2 லைனில் சொல்லக்கூடிய ஒரே நபர் மோடி தான். நல்லா இருக்குன்னு சொல்லி முடிச்சிருவார். பத்து ஆண்டுகளில் 5.9. 2014 2024 இவங்க திருத்திய நம்பரை சேர்த்து சொல்கிறேன், 5.9. 2004 2016 7.5. என்ன கேட்டால் எனக்கு கற்றுக் கொடுத்த கணக்குப்பாடம் 5.9 விட 7.5 அதிகம்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை மோடி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் 7.5 விட 5.9 அதிகம். நான் என்ன பண்ணுறது, குஜராத்தில் அந்த பாடங்கள் ஒழியிட்டலாம். எனக்கு தமிழ்நாட்டில் கற்றுத்தந்த கணக்கு பாடம் என்ன, அதான் அதுக்கு நாங்கள் தேர்தல் அறிக்கையில் ஒரு வழி சொல்லியிருக்கிறோம். அதை நான் இப்போ வெளியில் சொல்ல முடியாது, ஏன்னா காரிய கமிட்டி அதை இன்னும் பரிசீலிக்கலை. காரிய கமிட்டி பரிசீலித்த பிறகு அந்த யோசனையை விளக்கமாக சொல்கிறேன். எல்லா கருத்துக்களையும் பரிசீலித்து நாங்கள் ஒரு தீர்வு சொல்லியிருக்கிறோம். அதை காரிய கமிட்டி வரைக்கும் பொறுத்துருங்க. காரிய கமிட்டியில் வரைவு தேர்தல் அறிக்கையை டிராஃப்ட் மேனிஃபெஸ்டோ ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு நாங்கள் அதை வெளியிடுவோம்.